வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு போட்டி போட்டு விருப்பமனு வாங்கும் அதிமுக உறுப்பினர்கள். புதுவை காமராஜ் நகர் இடைத்தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு நேர்காணல் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் அறிவிப்பு. நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட போவது இல்லை என்று கமல்ஹாசன் அறிவிப்பு. 2021 ஆட்சி பொறுப்பினை கைப்பற்ற முனைப்புடன் முன்னேறி வருவதாகவும் நம்பிக்கை. இடைத்தேர்தலில் அதிமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆவேசம். பிரதமர் மோடிக்கு அமெரிக்காவில் உள்ள சீக்கிய போரா காஷ்மீரி பண்டிட் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு. கர்தார்பூர் வழித்தடம் திறக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பாராட்டு. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்பமனுவை அதிமுக உறுப்பினர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பெற்று வருகின்றனர். டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நேற்று செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டியில், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு அக்டோபர் 21 சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்றும், இதற்கான வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 24 நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளுக்கு அக்டோபர் 21 இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அலுவலராக நடேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலில் வந்தன. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 30 முடிவடைகிறது. நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்றும் நாளையும் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், வேட்பாளர் நேர்காணல் நாளை நடைபெறும் என்றும் அதிமுக கட்சி தலைமை அறிவித்திருந்தது. இதன்படி நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்காக அதிமுக சார்பில் விருப்பமனு விநியோகம் இன்று காலை தொடங்கியது. கவிஞர் முத்துலிங்கம் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த பலரும் ஆர்வமுடன் பணம் செலுத்தி விருப்பமனுக்களை வாங்கிச் சென்றார்கள். மாநில பேச்சாளர் நாஷில் பி அன்பழகன் உள்ளிட்டோரும் மனு வாங்கினர். அண்ணன் எடப்பாடி ஆசியோடும் சேர்ந்து கூட்டணியாக எங்கள் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக நான் இருப்பதால் இது நான் என்று சொல்வதை விட நாங்கள் ஒற்றுமையாக இந்த மனுவை அளித்திருக்கிறோம். அதை கருணையோடு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கடைநிலை பேச்சாளருக்கும் அந்த நம்பிக்கை எவரஸ்டையோட உயரமாக வரும், அது கிடைக்கும் என்று நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்து இணைந்து ஒரு ஒற்றுமையாக கொடுத்திருக்கிறோம். நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம். புதுச்சேரி காமராஜ் நகர் இடைத்தேர்தலுக்கு நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு நேர்காணல் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக உறுப்பினர்கள் அதற்கான விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை நாளை பிற்பகல் 3:00 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். போட்டியிட விரும்புவர்களுக்கான நேர்காணல் தலைமைக் கழகத்தில் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் உறுப்பினர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் போட்டியிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டு திமுக அறிவித்தது. நாங்குநேரி இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ள காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய விருப்ப மனுக்களை நாளை மற்றும் நாளை மறுதினம் பெற்றுக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் அறிவித்திருந்தது. அதன்படி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் 25 மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது.
நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட போவது இல்லை என்று கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். நாங்குநேரி விக்கிரவாண்டி மற்றும் புதுவை காமராஜ் நகர் சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் அக்டோபர் 21 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளன. இந்த நிலையில் நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட போவது இல்லை என்று கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021 ஆண்டில் ஆட்சி பொறுப்பினை கைப்பற்ற முனைப்புடன் முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளில் முறையே காங்கிரஸ் திமுக வேட்பாளர்களின் வெற்றிக்கு மதிமுக முழு அளவில் களத்தில் பணியாற்றும் என்று வைகோ அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தை அனைத்து வகையிலும் வஞ்சித்து வரும் பாஜக அரசுக்கு துணையாக செயல்படும் அதிமுக அரசுக்கு இந்த இடைத்தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் அதிமுக வேட்பாளர்களை தோற்கடிக்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழு மூச்சுடன் பணியாற்ற வேண்டும் என்று வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இடைத்தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கன்னியாகுமரியில் காந்தியின் 150 பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டார். மகாத்மா காந்தியினுடைய நினைவு கன்னியாகுமரியோடு பொருத்தமுடையது. அவருடைய அஸ்தி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நினைவு கூறுகிற வகையில் தமிழக காங்கிரஸ் அங்கே மாபெரும் நிகழ்ச்சிகளை அக்டோபர் 2 தேதி நடத்த இருக்கிறது. அப்படி இங்கே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தான் அது. ஒவ்வொன்றுமே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தான். ஒரு சிறு துரும்பு பல்குத்து உதவும் என்பதை போல ஒவ்வொரு வெற்றியும் நாங்கள் வந்து ஏறி அமர இருக்கிற அந்த நாற்காலையினுடைய படிக்கட்டுகளாக அமையும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ வான ராதாமணி கடந்த 14 தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனையடுத்து காலியானதாக அறிவிக்கப்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அக்டோபர் 21 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 30 தேதி வரை நடைபெற இருக்கிறது. அடுத்த மாதம் 1 தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 3 தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. பின்னர் அக்டோபர் 21 தேதி தேர்தல் நடத்தப்பட்டு 24 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாக்காளர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசுப் பொருள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையில் போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரதமர் மோடிக்கு அமெரிக்காவில் உள்ள சீக்கிய போரா காஷ்மீர் பண்டிட் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக அமெரிக்காவில் 7 சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் இன்று டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் நகரில் ஹவுடி மோடி என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதனிடையே ஹூஸ்டன் நகரில் பிரதமர் மோடியை சீக்கிய சமூகத்தினர் வரவேற்றனர். கர்தார்பூர் வழித்தடம் திறப்பிற்கு மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை பாராட்டி பிரதமர் மோடிக்கு அவர்கள் நினைவு பரிசு வழங்கி நன்றியை தெரிவித்தனர். தொடர்ந்து காஷ்மீரி பண்டித் சமூகத்தினர் அடங்கிய குழுவினரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். அவர்களில் ஒருவர் பிரதமர் மோடியின் கைகளுக்கு முத்தமிட்டபடி 700,000 காஷ்மீரி பண்டிட்டுகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதேபோல் போரா சமூக உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை ஹூஸ்டன் நகரில் வரவேற்று சால்வை அளித்து மரியாதை செலுத்தினர். வரும் 30 தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவதால் சென்னை விமான நிலையத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தமிழகத்தில் கோவை, தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 2 முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது.
மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக வரும் 30ஆம் தேதி சென்னை வருகிறார். தமிழகம் வரும் பிரதமர் சென்னை ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கவுள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை வர உள்ள பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கோதாவரி ஆறு பாய்ந்து ஓடுகிறது. தேவிப்பட்டினம் அருகே சென்ற தனியார் படகு சில தினங்களுக்கு முன்பு நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 60 மேற்பட்டோர் கடலில் மூழ்கினர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற மீட்புப் படையினர் ஆற்றில் மூழ்கியவர்களில் 23 பேரை உயிருடன் மீட்டனர். முதல்கட்ட தகவலில் 12 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கு இடையே இந்த விபத்தில் பலியான மேலும் 25 உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டதால் பலி எண்ணிக்கை 37 உயர்ந்தது. மேலும் காணாமல் போன 15 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவும் வெப்பசலனத்தாலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 2 லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவித்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் இடி மின்னலுடன் தற்போது கனமழை பெய்து வருகிறது. மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த 15 பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சாலை விபத்தில் உயிரிழந்த கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், சக்தி சிவக்கண்ணன், ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்த சபீர் அகமது, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த லட்சுமணன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் ரவிச்சந்திரன், ராமநாதபுரம் மாவட்டம் அண்ணாதுரை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் சென்றாயன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிரிஜா ஆகியோர் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேசன், வீட்டின் சுவர் இடிந்து உயிரிழந்த காளியம்மாள், அன்னக்குடி சிறுமி மாசாணி, மண்சரிந்து உயிரிழந்த சென்னை அருகே நீலாங்கரையைச் சேர்ந்த ரமேஷ், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகியோர் குடும்பத்தினருக்கு இரங்கலை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல் சென்னையில் மரம் விழுந்து உயிரிழந்த ஆனந்தலட்சுமி ஆகியோரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த முதலமைச்சர் பழனிசாமி உயிரிழந்த அனைவரது குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் நிவாரண நிதி அளிக்க உத்தரவிட்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக குறைந்துள்ளது. கர்நாடகா மாநிலம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை குறைந்ததால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவும் வெகுவாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு கடந்த 2 13,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை முதல் வினாடிக்கு 9,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதேபோல் கர்நாடகா மாநில அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரும் வெகுவாக குறைந்துள்ளதால் ஒகேனக்கலுக்கு வரும் தண்ணீரின் அளவும் சரிந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 13,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 10,000 கனஅடியாக சரிந்து இருப்பினும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் லாரி சக்கரம் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் பகுதியில் வாழைத்தார் பாரம் ஏற்றிய லாரி சாலையில் சென்று கொண்டிருந்தது.
அப்போது வேணுகோபால சுவாமி கோயில் அருகே வந்தபோது சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் லாரியின் பின்பக்க சக்கரம் புதைந்து சிக்கிக் கொண்டது. லாரி நடுவழியில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிரேன் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் புதைந்த லாரி மீட்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த சாலையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக பைப் லைன் பதிக்கப்பட்டு சாலை சீரமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உலக அல்சைமர் தினத்தை ஒட்டி டோரட்டா கிளப், ரோட்டரி கிளப் மற்றும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அல்சைமர் தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உலக அல்சைமர் தினமாக நேற்று ரோட்டரி கிளப் மற்றும் ரோட்ரா கிளப் இணைந்து டிமென்ஷியா என்னும் மரநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. சென்னை ஏலியஸ் கடற்கரையில் தொடங்கிய இப்பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீலவண்ண பலூன்கள் மற்றும் நோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். திருப்பதி மலைமுகட்டில் இயற்கையாக அமைந்த ஏழுமலையான் சிலைக்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பதியில் இருந்து திருமலை முகட்டிற்கு செல்லும் மலைப்பாதையில் பாறையில் இயற்கையாக அமைந்த ஏழுமலையான் சிலை உள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டில் வரும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதையடுத்து ஏழுமலையான் சிலைக்கு பால், தயிர், தேன், மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் திருவண்ணாமலை, செங்கம், அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற அஷ்டமி பூஜையில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர். தன்னுடைய இனிமையான குரல் மூலம் இணையத்தில் வைரலாகிய பார்வையற்ற சிறுவனுக்கு திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் இமானின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் திருமூர்த்தி. சிறு வயதிலேயே தாயை இழந்த சிறுவன் தன் தாயின் நினைவாக பல பாடல்களை தன் இனிமையான குரலில் பாடியுள்ளார். அவ்வாறு சமீபத்தில் நடிகர் அஜித் நடித்து இசையமைப்பாளர் இமான் இசையில் வெளியான விஸ்வாசம் படத்தின் கண்ணான கண்ணே என்னும் பாடலை பாடினார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தன் இசையில் வெளியான பாடலை பார்வையற்ற சிறுவன் இனிமையான குரலில் பாடுவதை கேட்ட இமான் தன் அடுத்த படத்தில் சிறுவன் திருமூர்த்திக்கு பாட வாய்ப்பு வழங்க முடிவு செய்துள்ளதாக ட்விட்டரில் பதிவிட்டு உள்ளார். இமானின் மனிதநேயமிக்க இந்த செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த உற்சாகம் போதும் சாகத்தோன்றும் கண்ணே இன்னது சாயவா புன்னன நெஞ்சை பொன்னன கையால் பூ போல நீவவா. கங்கை நதியின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரின் பல பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தொடர் மழை பெய்து வருவதால் கங்கையில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கங்கை கரையோரம் உள்ள பகுதிகளில் தண்ணீர் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாரணாசி, அலகாபாத் போன்ற முக்கிய நகரங்களுக்குள் கங்கை ஆற்று நீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அலகாபாத்தின் தாழ்வான பகுதிகளில் உள்ள கட்டடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒடிஷா மாநிலத்தில் பெண்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் பகுதியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அதனை அம்மாநில இணை ஆணையர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் இதுகுறித்து கூறிய அவர், இருசக்கர வாகனத்தில் குழந்தை உள்பட 3 பேர் சென்றால்
குழந்தையும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வாகனம் மோதி 15 பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உரகடம் பகுதியை சுற்றி அதிகமான விவசாயிகள் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து விவசாயிகள் வளர்த்து வரும் பசுமாடுகளை இரவு நேரங்களில் சாலையில் விட்டுவிடுவது தொடர்கதையாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் சாலையில் இரவு நேரத்தில் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று பசுமாடுகளை மோதி சென்றுள்ளது. இதில் 15 பசுமாடுகள் உயிரிழந்தது. இதை அறிந்த மாடு உரிமையாளர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி குறித்து இன்று ஆலோசிக்கப்பட்டது. திமுக தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தம் குழு கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயம் முரசொலி மாறன் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, வழக்கறிஞர் வில்சன், பாலவாக்கம் சோமு, வழக்கறிஞர் சரவணன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி குறித்தும் திமுகவின் கொள்கை உள்ளிட்ட சட்ட திருத்தத்தில் கொண்டுவரக்கூடிய மாற்றங்கள், தற்போது நிலவி வரும் முக்கிய பிரச்சினைக்கான தீர்வுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த குழு உறுப்பினர்கள் பரிந்துரைகளை பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களால் மாற்றங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தனர். திருத்தணி அருகே வேன் கவிழ்ந்து 15 பேர் படுகாயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அருகே உள்ள தனியார் ஆடை தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இங்கு பணி முடிந்து ஊழியர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருக்கும் போது திருத்தணி அருகே நிலை தடுமாறி வாகனம் கவிழ்ந்தது. இதில் ஆண்கள் பெண்கள் உள்பட 15 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் மீது 108 உதவியுடன் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒகேனக்கல் சத்திரம் பகுதியில் பாதாள சாக்கடை உடைந்து கழிவுநீர் கசிந்து வெளியேறி வருவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சத்திரம் பகுதியில் சுமார் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு 5 வருடங்களாக பாதாள சாக்கடை குழாய்கள் பராமரிப்பு இன்றி ஆங்காங்கே உடைந்து கழிவுநீர் கசிந்து வெளியேறி வருவதால் சாலைகளில் கழிவுநீர் ஓடுகின்றது. அது மட்டுமின்றி சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சாலை சேதமடைந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. தொடர்ந்து மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குடிநீரில் கலப்பதால் இப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் எனவும், மழைக்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகளால் குழந்தைகளுக்கு டெங்கு, சிக்கன் குனியா உள்பட பலவிதமான நோய்கள் வருகின்றன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்பட பல அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனா்.